வெல்கம் டு போடா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வ்ளாக் வந்து கிரீஸ் பற்றி. நம்ம மைக்ரோனோஸில் இருக்க ஸ்னார்க்லிங் பற்றி, அதுக்கப்புறம் அங்கே இருக்க பார்ட்டி லைஃப் பற்றி, அப்புறம் ஏன்ஷியன் கிரீக் மானுமெண்ட்ஸ் பற்றி, அதுக்கப்புறம் பார்லிமெண்டில் நடக்கிற காட் சேஞ்ச் பற்றி, டோலோ பே அந்த ஐலாண்ட் பற்றி, அப்புறம் சாண்டோரின் அப்படின்னு சொல்கிற வில்லேஜை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைனா டிஸ்லைக் பண்ணுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு போடா வ்ளாக்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோனோஸ். இந்த மைக்ரோனோஸ்ன்றது வந்து ஒரு ஐலாண்ட். இந்த ஐலாண்டுக்கு வந்து நீங்கள் வந்துரு ஃபெரி வழியாக வரலாம், இல்லைனா க்ரூஸ்ஷிப் வழியாக வரலாம். நிறைய பேர் வந்து க்ரூஸ் ஷிப்பை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா க்ரூஸ் ஷிப்பில் வந்து நிறுத்திட்டு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவங்க ஹோட்டல் வெளியில் புக் பண்ண தேவையில்ல. பட் ஒரு சில பேர் வந்து ஃபெரியை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஓன் வைக்கில் அந்த ஃபெரியில் வந்துட்டு ஏற்றிட்டு அந்த ஃபெரியை வந்து அங்கே நிறுத்தினதுக்கப்புறம் அந்த வைக்கில் வச்சு அங்கே சுற்றுறதுக்காக வந்து அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே இருக்க ஸ்ட்ரீட் எல்லாமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ப்ளூ அண்ட் ஒயிட், நீங்கள் எங்கே திரும்பினாலும் ப்ளூ அண்ட் ஒயிட்டு தான் இருக்கும். அண்ட் மோரோவர் இங்கே நீங்கள் வந்து ஷாப்பிங்லாம் நிறையா பண்ணலாம். கிரீஸோட அந்த மானுமெண்ட்ஸ், அவங்களோட கல்ச்சரை பற்றின ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அங்கே கிடைக்கும். அங்கே இருக்க ஸ்ட்ரீட் எல்லாமே ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸ், இங்கே இருக்க ரெஸ்டாரண்ட்ஸை ஏன் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்கன்னா எல்லாமே மேக்ஸிமம் சீ ஃபேஸிங்காக தான் இருக்கும். ஸோ சீ ஃபேஸிங்கில் நீங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்ற வரும் நல்லா குட் ஃபீல் கிடைக்கணுன்றதுக்காக. இங்கே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் தவிர்த்து நல்ல பார்ஸ் கஃபேஸ் எல்லாமே இருக்கும். நிறைய பேர் அப்ராட்லேருந்து இங்கே வந்து சன்பாத் எடுக்கிறதுக்காக வருவாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணுன்றதுக்காக வருவாங்க. அதுவும் இல்லாமல் இங்கே இருக்க வாட்டர் ஸ்போர்ட்லேயே மெயின் வந்து ஸ்னார்க்லிங் தான். இங்கே ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம், ஏன்னா வாட்டர் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். கிரீஸ்லேயே மைக்னாஸில் தான் ஸ்னார்க்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் பிளேஸ்னு நிறைய டூரிஸ்ட் சொல்லுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க வாட்டர் வந்து அவ்வளோ கிளியராக இருக்கும். அண்ட் மோரோவர் அங்கே வந்து ஒரு சில ஸ்னார்க்லிங் ஸ்கூல் இருக்கும், அவங்கவுங்கள ப்ராப்பராக டீச் பண்ணி எந்தெந்த இடத்துக்கு எப்படி எப்படி போகணுன்ற வரைக்கும் ஃபுல்லாக கைட் பண்ணி உங்களை கூப்பிட்டு போவாங்க. ஸோ அவங்க வெல் ட்ரெயின்டுன்றதுனால உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது, எந்த ரிஸ்க்கும் இருக்காது. இன்னொரு பெஸ்ட் பார்ட் என்னென்னா, நீங்கள் ஸ்னோர்க்லிங் பண்ணிகிட்டே இருக்கும்போது அங்கே நிறைய பேர் ஃபிஷிங்கும் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அவங்களோட லைஃப் ஸ்டைலையுமே வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், எப்படி ஃபிஷிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் மோரோவர் தண்ணிக்குள்ளே இருக்கும்போது எந்த இதையும் மேக்ஸிமம் தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு சில கோரல் ரீஃப்லாம் வந்து தொட்டாலே அது செத்துருன்றதுனால, அவ்வளோ சென்சிட்டிவ்ன்றதுனால அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இங்கே நிறைய பேர் வந்து போட் ரைட்ஸை ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா தண்ணி வந்து அவ்வளோ கிளியராக இருக்க ஒரு காரணத்தினால போட் ரைட் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அங்கே சுற்றி இருக்க மலை எல்லாமே பார்க்கலாம். அந்த மலையில் வந்து க்ரீன் கலரில் இல்லாமல் ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ அது அந்த கிளைமேட்டுக்கும் அதுக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். I'm a black girl for
அப்புறமா அங்கே அந்த ஊரை வந்து நம்ம சொல்லாமலே இருக்கவே முடியாது, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் திரும்புகிற சைட்லாம் பார்த்தீங்கன்னா சர்ச்சு எல்லாமே இருக்கும், அண்ட் மோரோவர் ப்ளூ ஒயிட் அந்த காம்பினேஷனில் தான் அங்கே எல்லா பில்டிங்க்கும் மேக்ஸிமம் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. ஸோ அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். நிறைய பேர் ஹனிமூன்காக, வெட்டிங் ஃபோட்டோஷூட்ஸ்க்காக இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க, ஏன்னா இந்த இடத்துல இருக்க எடுக்கிற ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் அங்கே நிறைய பேர் வந்துட்ருக்காங்க. Cause I've got that appetite. Baby, I never feel whole. You're making me through the night. But it will never be enough. It will never be enough. Cause I'm a black, I'm a black, I'm a black. இந்த இடம் ரொம்ப ஃபேமஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிக்காக தான். ஏன்னா இங்கே வந்து சன்னி டைமில் நைட் பார்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் டைம்லேயும் உங்களுக்கு பார்ட்டிஸ் இருக்கும். அந்த பார்ட்டிஸ் மட்டும் இல்லாமல் நீங்கள் பீச் சைடில் வந்து யாட்ச்சில் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அங்கே வந்து சன்பாத் எடுக்கலாம், இல்லைனா நீங்கள் அங்கே இருக்க ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணலாம், அலாங் வித் ஆல்கஹால். ஸோ பீச் சைடே ஆல்கஹால் கிடைக்கிறதுனால நிறையா பேர் வந்து அங்கே வந்துட்டு போட் ரைட் போக போகிறதா இருக்கட்டும், பார்ட்டிஸ் அட்டன் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த இடத்துக்கு வருவாங்க. இங்கே ஆஃப்டர்நூன் பார்ட்டி மட்டும் கிடையாது, இங்கே நைட் கிளப்ஸும் அதிகம். ஸோ நைட் பார்ட்டிஸும் இங்கே நிறையா நடக்கும். எல்லா நைட் பார்ட்டிஸுக்கும் பெரிய பெரிய டிஜேஸ் எல்லாருமே வந்து ப்ளே பண்ணுவாங்க. ஸோ நிறையா ஃபெஸ்டிவல்ஸ் நடக்கிறதுனாலையும் அங்கே இருக்க பார்ஸ் அண்ட் கிளப்ஸில் வந்து நல்ல நல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிஜேஸ் வந்து பெரிய பெரிய டிஜேஸை ப்ளே பண்ணுறதுனாலையுமே நிறையா பேர் வந்து அங்கே நைட் பார்ட்டிஸுக்கும் போவாங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மியூசியம் பற்றி, தி ஏன்ஷியன் சிட்டி ஆஃப் எபிடோரஸ். இந்த ஏன்ஷியன் மானுமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ண மெடிக்கல் சயின்ஸ். அந்த டைமில் கிரீஸில் வந்து என்ன மாதிரி மெடிக்கல் சயின்ஸ் யூஸ் பண்ணாங்க, என்னென்ன வியாதிகளெல்லாம் வந்து குணப்படுத்துனாங்க, அதுக்கு அவங்க என்னென்ன வழிகள்லாம் பின்பற்றுறாங்க, அது ரிலேட்டடான இடம் தான் இது. இங்கே வந்துட்டு ஒரு சிலைக்கு கீழேயும் அந்தந்த ஸ்டோரி எழுதியிருப்பாங்க, எதுக்காக இந்த சிலை வச்சுருக்காங்க. இப்போ ஸ்னேக் பைட்னா ஸ்னேக் பைட்டு இவரை காப்பாற்றணும், இல்லை கழுத்தில் ஏதாவது துண்டாக போச்சுன்னா அது ஏன், அந்த மாதிரி ஒரு இதையும் இங்கே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து ஒரு மானுமெண்ட் மாதிரி உங்களுக்கு காமிச்சிருக்கிறதுனால உங்களுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இன்னொரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தியேட்டர் தான். நிறையா படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த கிரீஸ் ரிலேட்டட் இந்த ஸ்பார்டன்ஸ் அந்த மாதிரி படத்துலலாம் பார்த்துருப்பீங்க, சுற்றி மக்கள் உட்காந்துருப்பாங்க, அந்த இடத்துல வந்து ஏதாவது ஃபைட் சீக்வன்ஸ் இல்லைனா மியூசிக்கல் ஷோஸ் அந்த மாதிரி நடக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட இடம் தான் இந்த தியேட்டர். இந்த தியேட்டரில் வந்து அந்த காலத்தில் நிறையா மியூசிக் ஷோஸு ஃபைட் ஷோஸு இது எல்லாமே நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் மோரோவர் அங்கே இருக்க மன்னர்கள் எல்லாருமே இந்த இடத்துல வந்து இருந்ததாகவும் ஒரு ஒருத்தவங்க ஆட்சி மாறும்போது யார் யார் கண்ட்ரோலுக்கு போனது எல்லாமே அங்கே கிளியராக எழுதியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏத்தன்ஸில் வந்து நீங்கள் வந்து அங்கே இருக்க ஸ்ட்ரீட்ஸில் எல்லாத்தையுமே வாக் போகலாம், நீங்கள் அங்கே ஷாப்பிங் பண்ணணும்னாலும் பண்ணலாம். அங்கே ஷாப்பிங் பண்ணுறதுல என்ன ஒரு பெஸ்ட்டான விஷயம்னா எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சிலைங்க, ஸ்டாச்சூஸு, அந்த கிரீஸு ஏத்தன்ஸ் அவங்களோட அந்த கலைத்திறனை காட்டுற மாதிரி இருக்க எல்லாமே அந்த சிலைகள் எல்லாமே அங்கே கிடைக்கிறதுனால நிறைய பேர் வந்து இங்கே ஷாப்பிங் போவாங்க.
இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த காட் சேஞ்ச். அவங்க இருக்க பார்லிமெண்ட்டில் எவ்ரி ஒன் அவர் வந்து காட் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பாங்க. பட் சாட்டர்டே சண்டே மட்டும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடக்கும். இது ரொம்ப மெயினான ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வந்து டோலோபே. கிரீஸில் வந்து எக்கச்சக்கமான ஐலாண்டும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஐலாண்ட் தான் டோலோபேயும். இங்கேயுமே வந்து வாட்டர் ஸ்போர்ட்ஸ் இருக்குது. அண்ட் மோரோவர் என்னென்ன நம்ம முதல்ல ஸ்டார்டிங்கில் ஒரு ஐலாண்டில் பார்த்தோமோ அது எல்லாமே இங்கே இருக்குது. சேம் அதே மாதிரி வந்து சீ சைடு வந்து நீங்கள் ஃபுட் சாப்பிட்லாம், ஸ்னோர்க்கலிங் எல்லாமே இருக்குது. பட் இந்த டோலோபேயில் என்ன சொல்கிறாங்கன்னா, மேகாங்க்கு கம்பேர் பண்ணும்போது, மேக்னோஸ்கோட கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் சீப்புன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் வண்டி ரெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தனியாக போட் ரைட் போகணுன்னா நீங்கள் போட்டை கூட ரெண்ட் பண்ணிக்கலாம். போட்டை ரெண்ட் பண்ணி நீங்கள் தனியாக கூட போகலாம், இல்லை கப்பலாக போகணுன்னாலும் போகலாம். அண்ட் மோரோவர் டோலோபேவை மக்கள் ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க கிளைமேட் கண்டிஷன் தான். ஸோ அந்த கிளைமேட் வந்து எப்பயுமே ரொம்ப கூலாக ப்ரீஸியாக இருக்கும். அடுத்ததாக நம்ம சென்டரின்னு சொல்லி ஒரு இடத்த பற்றி பார்க்க போகிறோம். சென்டரின்ல இருக்க ஓஐஏ அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, சன்செட் அதுக்கப்புறம் சன்ரைஸ்க்கு. நீங்கள் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்கேருந்து அந்த மாடி மேலேருந்து சன்ரைஸ் சன்செட்டை எல்லா டூரிஸ்ட்டும் எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல ஷாப்பிங்கும் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வந்து நீங்கள் விண்டோ ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சுற்றி பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ளேஸு. அதை தவிர்த்து ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். அண்ட் மோரோவர் நீங்கள் அங்கேருந்து நிறையா ஃபெரிஸ், போட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருக்கலாம். இங்கேயுமே நிறையா பில்டிங்ஸ், பார்ஸ், கஃபேஸ் எல்லாமே இருந்துகிட்டே இருக்கும். அங்கே இருக்க கஃபேயில் நீங்கள் வந்து பியர்ஸ், ஆல்கோஹால் எல்லா பேவரேஜஸுமே உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் மோரோவர் இங்கே நீங்கள் ரூம் புக் பண்ணுறதே நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்துட்டு சீ ஃபேஸிங் ரூம் தான் கிடைக்கும். அதுவுமே இந்த இடம் இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும். ஸோ மலை மேலே ஒரு ரூமு ப்ளஸ் உங்களுக்கு சீ வியூனா கொஞ்சம் இன்னும் ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல் கொடுக்கும்ல. ஸோ அதுக்காக இந்த இடத்துக்கு நிறைய டூரிஸ்ட் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல மலைன்றதுனால நிறைய பேரால் நடக்க முடியாது. ஸோ ஹார்சஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஹார்ஸ் மேலே ஏறி ஹார்ஸ் வழியாகவே உங்களை கூப்பிட்டு போயிட்டு ஃபுல் சாண்டரின் அந்த வில்லேஜுமே சுற்றி காமிப்பாங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மட்டும் போடா பிளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிவிட்டு ஏன்னு சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மாற்றிக்கிறேன். பை பாய்.